தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய யோவான் எழுதும் பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அத்தியாயம் 9, வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள், 1-7 முடிய. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ரபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார். பகலாயிருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்திற்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இன்ன ஃபாதர், இன்னைக்கு பீடம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அகல் விளக்கெல்லாம் வச்சிருக்கிறீங்க, பின்னாடி நற்கருணை முன்பாக விளக்குகளை ஏற்றி வைத்திருக்கிறீர்கள். இப்படியெல்லாம் நாம செய்யலாமா? விளக்குகளை ஏற்றலாமா? தீபாவளி பண்டிகையை கொண்டாடலாமா? இது கிறிஸ்தவர்களுக்குரிய பண்டிகையா? விழாவினுடைய பொருத்தம்தான் என்ன என்று உங்களுடைய உள்ளத்திலே எழுந்து கொண்டிருக்கிற கேள்விகளை நான் நன்றாகவே அறிந்திருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இது நமக்கான விழா, நமக்கும் இவ்விழாவிற்கும் ஒரு பொருத்தம் இருக்கிறது என்பதை நிச்சயமாக நாம் உணர்ந்து கொண்டுதான் ஆக வேண்டும். காரணம் இதோ, இவற்றில் சிலவற்றை உங்களுக்கு நான் எடுத்து கூறுகிறேன். கிறிஸ்து உலகிற்கு ஒளியாக வந்தார். இறைவார்த்தை தெளிவாக குறிப்பிடுகிறது. யோவான் நற்செய்தி 1:4-5 வரை உள்ள இறைவார்த்தைகள். அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை என்று சொல்லும் போது, இந்த உலகிற்கு ஒளியாக வந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்று இந்த இறைவார்த்தை அழகாய் சான்று பகர்கிறது. எனவே கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய ஒளியாக இருக்கிறார். எனவேதான் அவர் யோவான் நற்செய்தி 8:12 இறைவார்த்தையில் குறிப்பிடுவது, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்விற்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று அழகான இறைவார்த்தையை அவர் வெளிப்படுத்துவதை நாம் காணுகிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே இவ்வுலகின் ஒளி என்று சொல்லும் போது, கிறிஸ்து தான் மூல ஒளியாக இருக்கிறார், நித்திய ஒளியாக இருக்கிறார், என்றும் அணையாத தீபமாய் இருக்கிறார். இந்த ஒளியினுடைய பிரகாசத்தில் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய ஒளியாக திகழ்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தில் தான் இந்த உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அழகாய் உணர்த்துகிறது இன்றைய இறை வார்த்தைகள். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லும் போது, ஆண்டவர்தான் ஒளி என்பதை அழகாய் இந்த இறை வார்த்தை நமக்கு பிரதிபலிக்கிறது. நீங்கள் உலகின் ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லும் போதும், நாமும் ஒளியின் மக்களாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். இவ்வாறு அன்பிற்குரியவர்களே, ஒளியை சம்பந்தப்படுத்தி விவிலியத்தில் பல்வேறு இறை வார்த்தைகள் குறிப்பிடப்படுகிறது. அந்த ஒளியெல்லாம் அடையாளம் காட்டுவது
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே. ஒருமுறை 2007 குருத்துவ கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது சகோதரர்களாகி எங்களை ஒரு அனுபவத்திற்காக தமிழகத்தினுடைய குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுகிற சிவகாசிக்கு அழைத்து போனார்கள். ஒரு பட்டாசு தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலைக்குள் உள்ளே நுழையவே முடியவில்லை. ஒரே புகை மூட்டமாக மருந்து வாசனைகளாக இருந்தது. ஆனாலும் கூட சகித்து கொண்டு அப்படியே உள்ளே சென்றோம். இங்கும் அங்குமாக பெண்கள் பரல் அமர்ந்து கொண்டு தங்களுடைய வேலைகளை வேக வேக வேகமாக செய்து கொண்டிருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அப்பொழுது என்னுடைய கவனம் அப்படியே எல்லோர் மேலும் பட்டது. குறிப்பாக ஒரு பெண்மணி அமைதியாக அமர்ந்து மிக வேகமாக அந்த பட்டாசுகளை உருட்டி கொண்டே இருந்தார், காகிதங்களை உருட்டி கொண்டே இருந்தார். அவரிடத்தில் அமைதியாக சென்றேன். அம்மா என்று சொன்னவுடன் அந்த தாய் என்னை நிமிர்ந்து பார்த்தார். உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டேன். அவரும் அவருடைய பெயரை சொன்னார். உங்களுக்கு என்ன வயதாகிறது என்று கேட்டபோது 42 வயதாகிறது என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களை, அதிர்ந்து போனேன். அந்த தாயை பார்க்கும்போது ஏறக்குறைய 70 வயதிற்கு மேல் இருப்பவரை போன்று தோன்றினார். உடல் மெலிந்து போய், தோள்கள் எல்லாம் சுருங்கி போய், கன்னங்கள் எல்லாம் அப்படியே குழிவிழுந்து அவருடைய உருவமே பார்ப்பதற்கு மிகவும் கொடுமையான கொடூரமான உருவம் போன்று காட்சியளித்தது. மிக எளிமையாக அப்படியே நொறுங்கி போன உடலாய் அவருடைய உடல் திகழ்ந்தது. அதை கேட்டவுடனே நான் அதிர்ந்து போனேன். அம்மா, ஏன் அம்மா இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்படியே அவருடைய முகத்தில் வடிந்து கொண்டிருந்த அந்த வியர்வையை துடைத்துக் கொண்டு அந்த தாய் பேச ஆரம்பித்தாள். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை, இதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரே பிழைப்பு. இது இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் நானும் என் பிள்ளைகளும் பட்டினியாகத்தான் உறங்க வேண்டும் என்று சொன்னான். இதுதான் அன்பிற்குரியவர்களே தீபாவளி நமக்கு முன்பாக கொண்டு வருகிற காட்சியாக இருக்கிறது. பட்டாசுகள் வெடிக்கிறோம், ஆடம்பரமான பட்டாசுகள். எங்கு பார்த்தாலும் சத்தம் மேலோங்கிக் கொண்டே இருக்கிறது, புகை மூட்டங்கள் காணப்படுகிறது. பட்டாசுகள் வெடிப்பது என்பது வெளிப்புற அடையாளம், புத்தாடைகளை அணிவது என்பது வெளி அடையாளம், இனிப்புகளை தயார் செய்து பகிர்ந்து கொள்வது என்பது வெளிப்புற அடையாளம், வீடுகளை அலங்கரித்து விளக்குகளால் மின்னச் செய்வது வெளிப்புற அடையாளம். இந்த அடையாளங்களைத்தான் இந்தியா ஒளிர்கிறது என்று சொல்லுகிறார்களோ என்று கூட நம்முடைய மனம் சற்று சஞ்சலிக்க தோன்றுகிறது. இந்தியாவினுடைய நிலைமை என்ன என்று பார்க்கும்போது, இதோ இந்த ஒளியிலே நாம் எல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறோமா அல்லது இருளிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறோமா? வாழ்விற்காக, மீட்பிற்காக, புதிய விடியலுக்காக காத்து கொண்டிருக்கிற ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வை இதோ இந்த நாளில் நாம் நினைவு கூர்ந்து கண்டிப்பாக பார்த்துத்தான் ஆக வேண்டும். அன்பிற்குரியவர்களே, தாய் திருநாட்டினுடைய நிலைமை இன்றைக்கு ஒரு கொண்டாட்டமாய் இது புகழ் பெற்றிருக்கிறது. எல்லோரும் பட்டாசுகளை வெடித்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு ஆடம்பரமாய் இவ்விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இதோ இந்த திருநாட்டில்தான், இந்த ஒளியின் தீப பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்டிலும் தான் வறுமை மேலோங்கி இருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது, பசி பட்டினியினால் வறுமையினால் வாடிக்கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். படிப்பற்ற ஏழை குழந்தைகள் அனுதினமும் பட்டாசு தொழிற்சாலைகளிலும் தீப்பெட்டி ஆலைகளிலும் ஓட்டல்களிலும் பணிபுரிந்து கொண்டிருக்கிற அவல நிலையானது நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியா ஒளிர்கிறது என்கிற வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் மனம் நெருடலாகத்தான் இருக்க செய்கிறது அன்பிற்குரியவர்களே. ஆனாலும் கூட நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பல பிரிவினை பேதங்களை நம்முடைய மனதிலே விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். பல தீய சக்திகள் இதோ நம் மத்தியில் ஊடுருவி இருக்கிறது. மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், மொழியின் பெயரால் பல பிரிவுகள், பாகுபாடுகள் நம்முடைய உள்ளத்திலே பதிந்திருக்கிற வேளையில் இந்தியா, இந்தியாவினுடைய ஒற்றுமை, இந்தியாவினுடைய சமத்துவம், இந்தியாவினுடைய அமைதி பங்கம் விளைவிப்பதாய் மாறியிருக்கிறது. எனவே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நாம் எல்லாம் இந்த பாரத திருநாட்டினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அந்த தாயினுடைய ஒரே பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய மதங்கள் வேறுவாக இருக்கலாம், நம்முடைய மொழி சாதிகள் வேறாக இருக்கலாம், ஆனாலும் கூட நாம் எல்லாம் மனிதம் என்பதில் ஒன்றாக இணைய வேண்டும். பாகுபாடுகளை, பிரிவினை பேதங்களை நிச்சயமாக இதோ இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, இந்த தீபத்திலே இட்டு பொசுக்க வேண்டும். அந்த தீய எண்ணத்தை வேரோடு அழிக்கும் போதுதான் இந்த தீப ஒளி பெருவிழா நாம் கொண்டாடுவதில்
அர்த்தம் இருக்கும் என்று அன்பிற்குரியவர்களே, இந்த நாளினுடைய விழா நமக்கு நினைவூட்டுகிறது. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு உலகின் ஒளியாக திகழ்கிறார். இறைவார்த்தை யோவான் நற்செய்தி 1:9 இறைவார்த்தை, அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒளியான அவர் உலகில் இருந்தார் என்று சொல்லும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தினுடைய ஒளி என்பதை அழகாகவே இறைவார்த்தை எடுத்துக் கூறுகிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலும் கூட பார்வையற்ற ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் பிறவியிலேயே பார்வையற்றவர். அப்பேற்பட்டவருக்கு இந்த உலகம் முழுவதும் இருட்டாகத்தான் தோன்றிக் கொண்டிருக்கும். இந்த சூழலிலும் கூட ஆண்டவருடைய பார்வை அவர் மீது படுகிறது. அங்கிருந்து சூழ்ந்திருக்கிறவர்கள் எல்லோரும் ஆண்டவரை ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ஆண்டவரே, இவன் பார்வையற்று இருப்பது இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கிற கேள்விக்கு ஆண்டவர் ஒரு தெளிவான பதிலை கொடுக்கிறார். இறை ஆட்சி, இறைவனுடைய திருவுளம் இவன் பொருட்டு நிறைவேற வேண்டும் என்பதனால் தான் இவன் பிறவி குருடனாக பிறந்திருக்கிறான். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான ஆசீர்வாதத்தினால் அவன் மீண்டும் ஒளி பெறும் போது இதோ இந்த உலகமானது அதை நிச்சயமாய் கிறிஸ்துவே உலகின் ஒளி என்பதை கண்டுகொள்கிறது. ஆம் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, இந்த தீப ஒளி பெருவிழாவில் நாம் நம்முடைய மனதை சற்று கேள்விக்கு உட்படுத்தி பார்க்க வேண்டும். இது நிச்சயமாக ஒரு அர்த்தம் உள்ள விழாதானா என்பதை நாம் அலசி பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த அந்த காலகட்டத்திலும் கூட பலர் அந்த ஜெருசலேம் ஆலயத்திற்கு செல்லுவது வழக்கம். குறிப்பாக அவர்கள் 3 பெருவிழாவை மிக விமர்சையாக கொண்டாடுவார்கள். பாஸ்கா விழா, கூடார விழா, பெந்தகோஸ்து விழா. அதில் ஒரு விழாதான் இந்த கூடார விழா என்று அழைக்கப்படுகிற விழா. அந்த நாளில் மிக பெரிய விளக்குகளை ஏற்றி வைத்து ஒளியின் விழாவாக அந்த விழாவை அவர்கள் கொண்டாடுவார்கள். அவ்வாறு ஒளியினை அவர்கள் ஏற்றி வைத்திருப்பதை பார்ப்பதற்காக பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் அந்த ஆலயத்திற்கு வருவார்கள். அப்போது வியப்போடு அந்த ஒளியை பார்த்து, எவ்வளவு பிரகாசமான ஒளி, இதோ இந்த நகரத்திற்கே அழகாக இது ஒளி வீசுகிறதே என்று பிரமிப்போடு அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இதோ நீங்கள் பார்க்கிறீர்களே, இந்த ஒளிகள் எல்லாம் அணைந்து போகும். இது இந்த ஒளிகள் எல்லாம் ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் மங்கி போகும். ஆனால் அழியாத ஒளி, நானே இந்த உலகத்தின் ஒளி என்பதை அந்த சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து கூறுகிறார். அன்பிற்குரியவர்களே, திருப்பாடல் 119:105 இறைவார்த்தை சொல்லுகிறது, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று சொல்லுகிற வேளையில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற இறை வார்த்தையை ஒளியாக பார்க்கிறோம். அதுதான் நம் வாழ்வை மெருகூட்டுகிறது. அதுதான் நம் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது. அந்த இறை வார்த்தை தான் நம்மை முழுமையாக வாழ்விக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மத்தேயு நற்செய்தி 5:14 இறை வார்த்தை, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். நானே உலகின் ஒளி என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள் யார் என்றால் நாம் தான். இந்த உலகத்திற்கு ஒளியாக திகழ வேண்டும், இருளை போக்க வேண்டும், தூய்மையாக்க வேண்டும். மேலோக்கி எரிவது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மேல் நோக்கி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதையே இந்த நாள் நமக்கு எடுத்து கூறுகிறது. இந்த இனிய நாளிலும் கூட அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பாரத திருநாட்டிலே குழந்தைகள் தின விழாவை நாம் கொண்டாடுகிறோம். ஆம், குழந்தைகள் இறைவனின் சாயல், குழந்தைகள் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னத கொடை, குழந்தைகள் மகிழ்ச்சியின் அடையாளம், குழந்தைகள் கள்ளம் கபடமற்ற உள்ளம் படைத்தவர்கள். இந்த குழந்தைகளை நாம் மதிக்கிறோமா? இந்த குழந்தைகளுக்கு சரியான வழிகாட்டுகிறோமா? ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறோமா? நன்னெறியான பாதையில் அவர்களை வழிநடத்துகிறோமா? அறிவு தெளிவினை அவர்களுக்கு முழுமையாக கொடுக்கிறோமா? நன்மை எது தீமை எது என்று கற்றுக் கொடுக்கிறோமா? நாம் தான் இவற்றை கண்டறிந்து கொள்ள வேண்டும். படிப்பற்ற குழந்தைகள் உண்டு, ஊட்டச்சத்து குறைவு உள்ள குழந்தைகள் உண்டு. தீப்பெட்டி ஆலைகளிலும் கல் குவாரிகளிலும் ஓட்டல்களிலும் பணிபுரிந்து கொண்டிருக்கிற குழந்தை தொழிலாளர்கள் உண்டு. அனாதைகளாக கவனிப்பு அற்று ஆதரவற்ற நிலையிலே இருக்கிற குழந்தைகள் உண்டு. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பார்வை இந்த குழந்தைகள் மீது பரட்டும். குழந்தைகளை அரவணைத்துக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல அவர்களை ஆசீர்வதிப்போம். அவர்களுடைய உடல் உள்ள சுகமும் ஆன்ம நலமும் சிறந்த எதிர்காலமாய் அமையக்கூடிய ஆசீர்வாதமாய் மாற இந்த நாளிலே உருக்கத்தோடு நாம் ஜெபிப்போம். தீப ஒளி பெருவிழா நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து குழந்தைகளை ஆசீர்வதிப்போம். அந்த குழந்தைகள் நாளைய ஒளிரும் தீபங்களாக திகழ இறை அருளை வேண்டி ஜெபிப்போம்.
ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நீக்கும் நிமலா நிறையை வளர்க்க